மக்களுக்கு சேவை செய்து மக்கள் மனதில் இடம் பிடிப்பது ஒரு ரகம் என்றால், மக்களை காவு கொடுத்து சர்ச்சைகளையும் மக்களிடையே பிளவையும் ஏற்படுத்தி பிழைப்பு தேடுவது மற்றொரு ரகம். இதில் இரண்டாம் ரகத்தைச் சேர்ந்தவர் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி. இப்படி இரண்டாம் ரகமான ராஜேந்திர பாலாஜி இது போன்ற பேச்சுகள் மூலம் கொள்ளையடித்த கோடிகளை பாதுகாத்துக் கொள்ள வழி தேடுகிறாரோ என்று மக்கள் மன்றத்தில் இப்படி ஒரு எண்ணம் எழ காரணம் ஏன் என்பதை விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு. முன்விரோதம் காரணமாக திருச்சியில் பாஜக பிரமுகர் கொலை செய்யப்பட்டார் என அதிமுக அரசின் காவல்துறை அதிகாரிகள் ஆணித்தனமாக கூறினாலும், இது முன்விரோதம் காரணமாக நடைபெற்ற கொலை அல்ல, இது ஒரு தீவிரவாத செயல் என ஒரு சமூகத்தின் மீது வெறுப்புணர்வை தூண்டிவிடுகிறார். கொலை செய்யப்பட்ட விதம் அந்த கொடூரம் மத ரீதியாக எடுக்கப்பட்ட நடவடிக்கை, அது மத ரீதியாக நடக்கப்பட்ட கொலைதான். அது மட்டுமல்ல, அமைதி பூங்காவாக தமிழகம் தவழக்கூடாது என கருதும் அவர் இந்து பயங்கரவாதம் உருவாக்கும் என மத மோதலை உருவாக்க முயல்கிறார். இந்து பயங்கரவாதம் உண்டாவதை எவனும் தடுக்கவே முடியாது. கடவுள் சொல்லி யாரோ ரோட்ல வந்து கழுட்டு அடிச்சே கொண்டுடுவோம். இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கு உட்பட்டு பதவி பிரமாணம் செய்து கொண்ட அமைச்சர் ஒருவர் அதனை மீறும் வகையில் நடந்து கொள்கிறார். எந்த உறுதிமொழிக்க சொல்லுங்க. எங்கிட்ட அனுமதிப்பட்ட துப்பாக்கிலாம் இருக்கு, எங்களுக்கு எல்லாம் தெரியும். எங்களை அடிக்கிறவனை கூட நாங்கள் அணைக்கிற பழக்கமே கிடையாது. ரத்தத்துக்கு ரத்தம், பள்ளிக்கு பள்ளிதான், அதில் மாட்டுக்கிறதே கிடையாது. நீங்க வாயை திறந்தீங்கன்னா எங்க வாயிலிருந்து பீரங்கி தாக்குதலாத்தான் வரும், வரும். அவரது நாவை கட்டுப்படுத்த வேண்டிய முதல்வர் எடப்பாடியோ வேடிக்கை பார்க்கின்றாரே என சமூக நல ஆர்வலர்கள் கவலையில் ஆழ்ந்துள்ளனர். எந்த பேடியை பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, நமக்கு மோடி இருக்காரு, எல்லாத்தையும் அவன் பார்த்துக்கிறான். இப்படி அமைச்சர் ராஜேந்திர பாலாஜியின் அர்த்தமற்ற அவசியமற்ற வன்மம் நிறைந்த பேச்சுக்களை தொடர்ந்து பார்க்கலாம். ஜெயலலிதா மறைவிற்கு பிறகு ஆளும் அதிமுக அரசின் மீது தொடர்ச்சியாக ட்விட்டரில் விமர்சனங்கள் வெளியிட்டு வந்தார் கமல். அப்போது அவரது விமர்சனங்களுக்கு கமல் தனி மனித ஒழுக்கமில்லாதவர் என்று அதிரடியாக குற்றம் சாட்டினார் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி. அரசியல வரக்கூடியவர் வந்து ஒரு தனி மனித ஒழுக்கச்சீலனாக இருக்க வேண்டும். தன்னை பின்பற்றவர்களும் ஒழுக்கச்சீலனாக வர வேண்டும் என்று எண்ணக்கூடிய அளவில் அவருடைய நடவடிக்கை அமைய வேண்டும். இது அது கிடையாது. மொத்தத்திலேயே வந்து ஒரு ஒழுக்கமில்லாத ஆளு அரசியல தலைவர் ஒரு கட்சி நடத்திட்டு இருக்காரு. ஒழுக்கத்துக்கு அவருக்கு சம்பந்தமே கிடையாது. அவரை பத்தி நிறைய பேசலாம், அதிமுக இரண்டு அணிகளாக பிளவுபட்ட சமயத்தில் இரட்டை இலை சின்னம் எங்களுக்கு தான் கிடைக்கும், ஏனென்றால் மோடி எங்கள் பக்கம் இருக்கிறார் என்று பகிரங்கமாக பேசி தேர்தல் ஆணையத்தின் கௌரவத்திற்கும் களங்கு விளைவித்தவர் ராஜேந்திர பாலாஜி. ஒபாமாவே வந்தான் சேர்த்து, ட்ரம்மே வந்தான் சேர்த்து, நமக்கு பயமே கிடையாது, நமக்கு மோடி இருக்கார். அது மட்டுமல்லாமல் அதிமுக பொதுக்கூட்ட மேடை ஒன்றில் அதிமுகவிற்கு ஏற்படும் பிரச்சனைகளை எல்லாம் மேலிருக்கிறவன் பார்த்துக்குவான் என்று மேலே கையை காண்பித்து அவர் பேசியது அப்போது மிகப்பெரிய அளவில் சர்ச்சையானது. யாருக்கு எந்த பேடியை கண்டு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, நமக்கு மோடி இருக்க, எல்லாத்தையும் அவன் பார்த்துக்கிறான், எல்லாம் மேல பாத்துக்கிறேன், அதிமுகவை மத்தியில் இருக்கக்கூடிய பாஜக அரசுதான் இயக்குகிறது என்று எதிர்கட்சியினர் குற்றம் சுமத்திக் கொண்டிருக்கும் சூழலில் மோடிதான் எங்களுக்கு டாடி என அவர் பேசிய உளறல் பேச்சை கேட்டு தமிழகமே கைகுட்டி சிரித்து சமூக வலைதளங்களில் பேச்சு பொருளாக மாற்றியது. அம்மா இல்லாத நிலத்துல வந்து இன்னைக்கு வந்து மோடி தான் எங்களுக்கு டாடி. அம்மா இல்லாத நேரத்தில் வந்து இன்னைக்கு வந்து மோடி தான் எங்களுக்கு டாடி. டிசம்பர் 5ஆம் தேதி தான் ஜெயலலிதா இறந்ததாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டது. ஜெயலலிதா மரணம் குறித்து
விசாரணை ஆணையம் அமைக்கப்பட்டு விசாரணை நடைபெற்று வந்தது. இந்த நிலையில் டிசம்பர் மாதம் 4ஆம் தேதி மாலை 5:20 மணிக்கே ஜெயலலிதா இறந்துவிட்டார் என்று அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி பேசி திகில் ஓட்டினார். அம்மாவுடைய மறைவு செய்திதான் 4ஆம் தேதி 5:20 மணிக்கு எனக்கு போன் வருது. டிசம்பர் 4ஆம் தேதி நான் இங்க வீட்டில் இருக்கேன். அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை சிவன் கோயில வந்து அம்மா உடல்நிலை குணமாவதுக்காக ஒரு விசேஷ பூஜைக்கு 6 மணிக்கு வந்துட்டு எட்டேமுக்கால் பிளேட் கேமிங் போறதுக்காக நான் இருக்கேன். 4 படுத்திருக்கேன். 5:20க்கு எனக்கு போன் விட்டா அப்போ மருத்துவமனையில இருந்து எனக்கு வேண்டிய ஆளு பேசுறாரு. சிஎம்க்கு ஹார்ட் அரெஸ்ட், ரொம்ப சீரியஸ், நீ மட்டும் விசாரிச்சுக்கீங்க அப்படிங்கிறாங்க. உடனே எனக்கு வேண்டிய இன்னொரு ஆள் பேசி போன் கொடுத்து போன கொடுத்து சொன்னா போன் கொடுத்து அழுகுறாரு. அங்க போன உடனே விடிய காலையில் அங்க இருந்திருக்கோம், யாருமே வீட்டுக்கு போல இங்கேயும் போல அங்க உட்கார்ந்து இருக்கேன். அம்மாவுடைய இறப்பு செய்திதான் 11 மணிக்கு. அதுக்கு முன்னாடியே அம்மாவுடைய சயின்டிபிக்கா வந்து இறந்துகிட்டு இருக்காங்க என்ற தகவல் எனக்கு சொல்லிட்டாங்க. கமல் அரசியல் கட்சி தொடங்கிய புதிதில் நடிகர்கள் அரசியல் கட்சி தொடங்குவது தீபாவளி பட ரிலீஸ் போல்தான், ஒரு மாதம் மட்டுமே ஓடும், நீடித்து நிலைக்காது என அவரை பகடி செய்தார் அமைச்சர். கமல் கட்சி தொடங்கிய காலத்திலிருந்தே அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி கடுமையான விமர்சனங்களை முன்வைத்து வருகிறார். அரசியல் களத்தில் குதித்திருக்கும் கமலஹாசன் நீச்சல் தெரியாமல் தத்தளித்துக் கொண்டிருக்கின்றார் என்று படு சாதாரணமாக கமெண்ட் அடித்தார் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி. அத்தோடு நிறுத்தாமல் வீரபாண்டிய கட்டபொம்மன் போல் நடித்த நடிகர் சிவாஜி கணேசனாலேயே ஒரு தொகுதி கூட வெற்றி பெறவில்லை என கமலின் அரசியல் வருகையை சிவாஜியின் அரசியல் தோல்வியோடு ஒப்பிட்டு சிவாஜி ரசிகர்களையும் புண்படுத்தினார். கோமாளித்தனமாக பேசுவதில் வல்லவரான ராஜேந்திர பாலாஜி வீரபாண்டிய கட்டபொம்மனை போல் மீசையை முறுக்கினால் கமல் தூக்கிலிடப்படுவார் என்று அதிரடியாக பேசினார். அதாவது அரசியல் களத்தில் தூக்கிலிடப்படுவார், நான் தூக்கில் போட மாட்டேன் என்று மழுப்பலாக ஒரு பதிலையும் அளித்து சமாளித்தார் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி. நடிகர் கமலஹாசனை கேலி செய்த ராஜேந்திர பாலாஜி தமது அறிவிழித்தனமான பேச்சை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு சென்றார். அதாவது அதிமுக தொண்டன் ஒரு சொட்டு ரத்தம் சிந்தினால் எதிராளி 1 கிலோ ரத்தம் சிந்த வேண்டி வரும் என்று அதிமுகவினரே சற்று மிரட்சியுடன் பார்க்கும் வண்ணம் பேசினார். ஆட்சியை தக்க வைக்க எந்த நிலைக்கும் அதிமுக செல்லும் என்பதற்கு ஆதாரத்தை கொடுத்தவர் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி. ஆட்சியை காப்பாற்ற 60 MLAக்களை விலைக்கு வாங்க முடியும் என பொது மேடையில் பேசியதை பொதுமக்கள் உட்பட அரசியல் பார்வையாளர்களும் அதிர்ச்சியுடன் பார்த்தனர். நீட் தேர்வு தோல்வியினால் தமிழகத்தைச் சேர்ந்த மாணவர்கள் பலர் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அன்றாட செய்தியானது. அப்போது அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி எதிர்கட்சிகள் மாணவர்களை தற்கொலை செய்து கொள்ள தூண்டிவிடுகின்றனர் என முட்டாள்தனமாக குற்றச்சாட்டை முன்வைத்தார். இங்க வந்து நீட் தேர்வுக்கெல்லாம் எதிர்கொள்வதற்கு தமிழ்நாட்டு மக்கள் தயாராகிட்டாங்க. மெடிக்கல் காலேஜில் போற தமிழ்நாட்டு மக்கள் தான் தமிழ் மாணவர்கள் படிக்க போறாங்க. அதை விட்டு போட்டுக்கிட்டு நீங்க ஒருத்தனையே அனிதா இறந்து விட்டால் இப்படி இன்னும் 100 பேரை சாதி சொல்றாங்க. இப்படி தற்கொலைக்கு தூண்டுற வேலை தாங்க இது. மோடியை வில்லன் என்று விமர்சித்து பேசிய திமுக இளைஞரணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலினுக்கு பதிலளிக்கும் விதமாக, மோடி வில்லன் அல்ல, அவர்தான் இந்தியாவின் ஸ்டென் மாஸ்டர், இந்தியாவை பாதுகாக்கும் மல்யுத்த வீரர் என சங்கிகளையே மிஞ்சும் வகையில் சொம்பு தூக்கினார் ராஜேந்திர பாலாஜி. மோடி வந்து இந்தியாவுடைய கதாநாயகன், இந்தியாவை பாதுகாக்கக்கூடிய ஒரு ஸ்டண்ட் மாஸ்டர். அறிவுசார் விமர்சனங்களுக்கு பதிலளிக்கும் தமிழக அரசியல் களத்தில் தன்னை ஒரு கோமாளியாக பலரும் கருத வேண்டும் என ராஜேந்திர பாலாஜி நினைக்கின்றாரா என்ற எண்ணத்திற்கு அவரது பேட்டிகள் பல உள்ளன. அவற்றில் சில சாம்பிள்கள் இதோ. பேப்பர்ல பேனாவில் எழுதி பார்க்கலாம். பேப்பர் எழுதி சீனி சக்கரை சித்தப்பா பேப்பர் எழுதி நக்கப்பான கதை தான் உங்களுக்கு வரப்போகுது. போங்க.
சுதந்திர இந்தியாவின் முதல் தீவிரவாதி ஒரு இந்து என கமலஹாசன் தேர்தல் பிரச்சாரத்தில் பேசினார். அதற்கு அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி, கமலின் கொழுப்பேறிய நாக்கை அறுக்க வேண்டும், சிறுபான்மையினரின் வாக்குகளை பெறுவதற்காக கமல் இப்படி பேசுகிறார், அவரின் நாக்கை அறுக்க வேண்டும் என்று அழுத்தம் திருத்தமாக இரண்டு முறை கூறினார் ராஜேந்திர பாலாஜி. இந்துக்கள் பெரும்பான்மையா இருக்கக்கூடிய ஊர்ல போய் அதை பேசியிருக்காரு. இந்துதான் முதல் தீவிரவாதி. தீவிரவாதத்துக்கு மதம் எல்லாம் கிடையாது, இந்துன்னு கிடையாது, இஸ்லாமியர் கிடையாது, கிறிஸ்துவன் கிடையாது. அவட தீவிரவாதத்தை சொல்லணும். அவன் முதல் வந்து ஒரு சமுதாயம் மதத்தை சொல்றது இந்துதான் முதல் தீவிரவாதம் சொல்லி சிறுபான்மையினர் ஓட்டை வாங்குவதற்காக நடிக்கிற கமலஹாசனுடைய நாக்கை ஒரு காலத்தில் அறுக்கத்தான் போறாங்க. ஏன் இப்படி வார்த்தையை உளவி கொட்டுற விதைக்கிற? நீ விதைக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் விஷமா இருக்கு. கமலஹாசன் வாயில் வர்றது கூட விஷமா இருக்கு. விஷத்தை கேட்கிறாங்க கமலஹாசன். கமலஹாசனை நாக்கை அறுக்க வேண்டும் என்று அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி பேசியதற்கு பல்வேறு இயக்கங்களும் அமைப்புகளும் தங்களது கண்டனங்களை பதிவு செய்தன. இந்த நிலையில் மக்கள் நீதி மய்யம் சார்பாக அமைச்சர் பதவியை விட்டு ராஜேந்திர பாலாஜியை நீக்க வேண்டும் என்று தமிழக அரசை கேட்டுக்கொண்டது. அப்போது என்னை பதவியை விட்டு விலக்க கமல் என்ன ஜனாதிபதியா, கவர்னரா, முதலமைச்சரா என தாம் பேசியது தவறு என்பதை உணராத மனநிலையில் இருந்தார் ராஜேந்திர பாலாஜி. அவர் இந்தியாவுடைய ஜனாதிபதியா கமலஹாசன், இல்ல தமிழ்நாட்டுடைய கவர்னரா, இல்ல தமிழ்நாட்டுடைய முதலமைச்சரா, என்ன அவர் வாட்டு வந்து இவரா சொல்றதா? இவர் சொன்னதை போற யாரும் கேட்க போறாங்கறா? இவர் என்ன செஞ்சாலும் கேட்காம இருக்கு. என்ன நாங்க என்ன அவரு சொல்றதெல்லாம் கேட்டுக்கிட்டு விவரம் தெரியாதுங்களா? சுதந்திர இந்தியாவின் முதல் தீவிரவாதி இந்து என்று நான் சொன்னது சரித்திர உண்மை என்று கமல் மீண்டும் தன் பேசிய கருத்தை மறு உறுதி செய்து பேசினார். அப்போது கமலின் பேச்சிற்கு பதில் கூறிய அமைச்சர், கமல் சரித்திர உண்மை என்று பேசி தரித்திரத்தை விலைக்கு வாங்கிக் கொள்கிறார் என்றார். வேலூர் மக்களவை தேர்தல் பரப்புரையில் எதிர்கட்சிகள் மட்டுமா ரவுடி கட்சி, நாங்களும் எல்லாவற்றையும் பார்த்துவிட்டுதான் வந்திருக்கின்றோம் என்று அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி பேசிய பேச்சு தேர்தல் களத்தையும் மீறி சலசலப்பை ஏற்படுத்தியது. காவல்துறையினரால் பிடித்து விசாரிக்கப்படும் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் பத்திரிகைகளில் கைவுடைந்து மாவுக்கட்டுடன் இருப்பது போல் தினசரிகளில் அன்றாடம் புகைப்படம் வந்து கொண்டிருந்தது. அதற்கு பாத்ரூமில் வழுக்கி விழுந்து விட்டதாக சொல்லப்பட்டது. இதற்கு மனித உரிமை அமைப்புகள் தங்கள் கண்டனத்தை பதிவு செய்தனர். ஆனால் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜியோ, எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில் யார் தப்பு செஞ்சாலும் பாத்ரூமில் வழுக்கி விழுந்து கை கால்கள் உடையும் என்று அழுத்தம் திருத்தமாக கூறினார். ராஜேந்திர பாலாஜியின் இந்த பேச்சு மனித உரிமை ஆர்வலர்களை கவலை கொள்ளச் செய்தது. அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் என்பது கட்சி அல்ல, அது ஒரு சிறிய குழு, அது ஒரு கட்ட பஞ்சாயத்து இயக்கம் என்று தினகரனையும் ராஜேந்திர பாலாஜி பம்பிற்கு இழுத்தார். முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியின் வெளிநாட்டு பயணம் குறித்து கணக்கு கேட்பதற்கு அவர் என்ன கணக்கு பிள்ளையா என்று ராஜேந்திர பாலாஜி கேட்டபோது செய்தியாளர்களே ஒரு கணம் புருவத்தை உயர்த்தினர். காங்கிரஸ் கட்சி தலைவர் கே எஸ் அழகிரி, நாகரிகமல்லாதவர், அவர் சார்ந்துள்ள கட்சி கூவத்தில் கரைந்து விட்டது என்று தன்னிலை மறந்து பேசியவர் ராஜேந்திர பாலாஜி. அப்ப கே எஸ் அழகிரி தமிழ்நாட்டில் இந்தியாவில் இருக்கிறதுக்கு தகுதி இல்லாதவர், அவர் வேற இத்தாலி நாடுதான் போனோம், இந்தியாவில் இருக்க முடியாது. மக்களின் தேவைகள் அதிகரித்துள்ளதால் பொருளாதார பிரச்சனை வரத்தான் செய்யும் என்று பொருளாதார பெருமந்தத்திற்கு புது விளக்கம் கொடுத்தார் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி. முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி வெளிநாட்டிற்கு சென்று வந்த பிறகு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் குறித்து வெள்ளை அறிக்கை வேண்டும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் மு க ஸ்டாலின் கேட்டதற்கு, வெள்ளை, மஞ்சள், சிவப்பு அறிக்கை தருகிறோம், தேவைப்பட்டால் வெள்ளரிக்காயும் தருகிறோம் என
யாரும் சொல்ல முடியாத பொறுப்பற்ற கோமாளித்தனமான பதிலை அளித்தவர் ராஜேந்திர பாலாஜி. வெள்ளை அறிக்கையும் கொடுப்போம், மஞ்சள் அறிக்கையும் கொடுப்போம், பச்சை அறிக்கையும் கொடுப்போம். என்ன வெள்ளை அறிக்கை, வெள்ளை அறிக்கை, வெள்ளை அறிக்கை ஐட்டம் கொடுக்க முடியாது. அமித்ஷாவின் ஒரே நாடு ஒரே மொழி கொள்கைக்கு எதிர்கட்சிகள் அனைத்தும் எதிர்ப்பு தெரிவிக்க ராஜேந்திர பாலாஜியோ, அமித்ஷா இந்தி திணிப்பை செய்யவில்லை, இந்தி பெருமை பேசுகிறார் என்று பேசி அண்டி பிழைப்பது எப்படி என்ற வாழ்க்கை முறையை ராஜேந்திர பாலாஜி அறிமுகப்படுத்துகிறாரோ என அதிமுகவினரே கருதும் காலமாக அது இருந்தது. சந்திராயன் பயணம் முழு இலக்கை அடையவில்லை என்ற போது இஸ்ரோ விஞ்ஞானியை கட்டிப்பிடித்து பாராட்டியவர் மோடி. ஏனென்றால் அவர் இந்தியாவின் வித்து. இதே இடத்தில் ராகுல் காந்தியாக இருந்தால் இஸ்ரோ விஞ்ஞானியை பாராட்டி இருக்க மாட்டார். ஏனெனில் ராகுல் காந்தி இந்தியாவின் வித்து கிடையாது என்று விஞ்ஞானத்தையும் அசல் வித்து அரசியலையும் இணைத்து பேசினார். ராகுல் காந்தி இந்தியாவின் அசல் வித்து கிடையாது. அவர் இந்திய மண்ணை சேர்ந்தவரே கிடையாது. அவர் குழந்தையாக இருந்தபோது யார் மடியில் வைத்து அவருக்கு மொட்டை போட்டார்கள்? அவருடைய தாய்மாமன் இந்தியன் கிடையாது என்று ராகுல் காந்தியின் மரபணு குறித்து அவர் செய்த ஆராய்ச்சிகள் பலரையும் அதிர்ச்சியிலும் ஆச்சரியத்திலும் ஆழ்த்தியது. தமிழ்நாட்டை தமிழன்தான் ஆளணும், இந்திய நாட்டை இந்தியர்கள்தான் ஆளணும் என்று நாம் தமிழரின் முழக்கத்தையும் பாரதிய ஜனதாவின் கருத்தையும் கலந்து கட்டி அவர் பேசிய கொள்கைகள் எம்ஜிஆரையும் ஜெயலலிதாவையும் தலைவராக ஏற்றுக்கொண்ட அதிமுகவினருக்கே மிகவும் புரியாத புதிராக இருந்தது. இதையெல்லாம் விட ஒரு கொடுமை, இந்திய அரசின்பால் பதவியேற்ற அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி அடிக்கு அடி பழிக்கு பழி என்பது தங்களது நிலைப்பாடு என பேட்டியளிக்கின்றார். எங்கிட்ட அனுமதிப்பட்ட துப்பாக்கிகளா இருக்கு, எங்களுக்கு எல்லாம் தெரியும். எங்களை அடிக்கிறவனை கூட நாங்கள் அணைக்கிற பழக்கம்லாம் கிடையாது. ரத்தத்துக்கு பழிக்கு பழிதான், அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. சிறுபான்மையின மக்கள் எங்களுக்கு வாக்களிக்கவில்லை, அதனால் மத அரசியலை கையில் எடுப்போம், பெரும்பான்மையான மக்களை தூண்டிவிட்டு அவர்களை எங்களுக்கு ஆதரவாக மாற்றுவோம் என்ற தோணியில் தொடர்ந்து ஊடகங்களில் பேசி வருகிறார். மதம் மனிதனை மிருகமாக்கும் என்ற பெரியாரின் வார்த்தைகளில் இருக்கும் உண்மை புரியாதவர்கள் இவரது பேட்டிகளை பார்த்தால் புரிந்து கொள்ளலாம். இந்தியா பிளவுபட்டாலும் பரவாயில்லை, இந்தியாவில் பிரிவினை ஏற்பட்டு இரத்த ஆறு ஓடினாலும் பரவாயில்லை, கடந்த 1947 ஏற்பட்ட நிலை மீண்டும் ஏற்பட்டாலும் பரவாயில்லை என மத கலவரங்களை தூண்டும் வகையில் வெறுப்பு அரசியலை பேசி வருகிறார் ராஜேந்திர பாலாஜி. அத்தோடு மட்டுமல்லாமல் அமைச்சர் என்பதற்காக தம்மால் அமைதி காக்க முடியாது, மனித நேயத்தை விட மதமே பெரிது என்ற தோணியில் பேசி வருகிறார். நீதிமன்றத்திற்கு சென்றால் ஒரு குற்றம் நிரூபிக்க 5 வரை ஆகின்றது, எனவே அதுவரை பொறுமையாக இருக்க முடியாது என பொறுப்புணர்வு இல்லாமல் பேசி வருகிறார் ராஜேந்திர பாலாஜி. இப்படி இவர் மீதான குற்றச்சாட்டுகளை அடுக்கிக் கொண்டே செல்லலாம். முதல்வரையும் மிஞ்சிய சூப்பர் சிஎம் ஆக விளம்பர இவர் திட்டம் போடுகிறார் என தகவல்கள் வருகின்றன. ஆமாம், ஆர்எஸ்எஸ்ஸின் அடிவருடி என காட்டிக்கொண்டால் மட்டுமே தம்மை கண்டு சக அமைச்சர்களும் முதல்வரும் பயப்படுவார் என ராஜேந்திர பாலாஜி சைலண்டாக திட்டம் தீட்டுகிறார் என்ற கருத்துகள் அதிமுகவினரிடையே உலா வருகின்றன. அவர் சார்ந்த இயக்கத்தில் அவர் என்ன பதவிக்கு வர வேண்டுமானாலும் ஆசைப்படட்டும், அதாகவே இருந்துவிட்டும் போகட்டும், அது மக்களுக்கு பிரச்சனை இல்லை. தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கை கெடுக்கும் விதமாக செயல்படும் ஒரு அமைச்சர் மீது நடவடிக்கை எடுக்க ஆளும் அதிமுகவின் முதல்வர் எடப்பாடிக்கு துணிவில்லையா? அப்படி என்றால் அவர் ஒரு டம்மி முதல்வர் தானா? இது ஒரு கையாளாகாத அரசு என அடுத்த தலைமுறை கருதுவார்களே என்ற எண்ணம் ஆட்சியாளர்களுக்கு இல்லாமல் போனது ஏன்? இந்து பயங்கரவாதம் உண்டாவதை எவனும் தடுக்கவே முடியாது. கழுட்டு அடிச்சா கொண்டுடுவோம், ரத்தத்துக்கு ரத்தம் பழிக்கு பழிதான், அதில் மாட்டுக்கிறதே கிடையாது. நீங்க வாயை திறந்தீங்கன்னா எங்க வாயிலிருந்து பீரங்கி தாக்குதலாத்த வரும், ஏவுகணை தாக்குதலாத்த வரும். யாருக்கு எந்த பேடியை கண்டு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, நமக்கு மோடி இருக்காரு, எல்லாத்தையும் அவன் பார்த்துக்கிறான். மோடி தான் எங்களுக்கு டாடி. மோடி வந்து இந்தியாவுடைய கதாநாயகன், இந்தியாவை பாதுகாக்கக்கூடிய ஒரு ஸ்டண்ட் மாஸ்டர். அவருடைய முழு பேரின் நாக்கு அறுபடும்.
வெள்ளை அறிக்கையும் கொடுப்போம், மஞ்சள் அறிக்கையும் கொடுப்போம், பச்சை அறிக்கையும் கொடுப்போம். என்ன வெள்ளை அறிக்கை வெள்ளை அறிக்கை? அண்ணாவின் பெயரை தாங்கிய திராவிட இயக்கத்தில் இருக்கும் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜிக்கு ஒரு வரலாற்று நிகழ்வை நினைவுபடுத்த விரும்புகிறோம். முதல்வராக அண்ணா இருந்தபோது அவரின் பேச்சு எதிர்கட்சியினரும் ரசிக்கும்படியாக இருக்கும். ஒரு சமயம் சட்டமன்றத்தில் எதிர்கட்சி உறுப்பினர் ஒருவர் எழுந்து, மிருக காட்சி சாலைக்கு நான் தந்த ஆண் புலிக்குட்டி சரியாக கவனிக்கப்படவில்லை, ஆனால் எம்ஜிஆர் தந்த பெண் புலிக்குட்டி மட்டும் நன்கு கவனிக்கப்படுகிறது என்று குற்றம் சாட்டினார். அப்போது குறுக்கிட்ட அண்ணா, சம்பந்திகள் இருவரும் உட்கார்ந்து உங்கள் பிரச்சனையை பேசி தீர்த்துக் கொள்ளுங்கள் என்றதும் சபை சிரிப்பால் நிறைந்தது. இந்த கதையை ராஜேந்திர பாலாஜி வகையராவுக்கு கூற காரணம், எதிர்த்தரப்பினரையும் அன்பால் வெல்ல வேண்டும், அண்ணாவை போல் அதிகாரம் இருக்கின்றது என்பதற்காக பிளவை ஏற்படுத்தி மக்களை வதைக்கக்கூடாது என்பதே அனைவரது எண்ணமாகும். மேலும் ஒரு சிறப்பு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி.